வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம். இது வந்து சமீபத்தில் நான் பார்த்த ஒரு ஜாதகம். இவங்க வந்து என்கிட்ட ஏற்கனவே இவங்களுடைய நண்பர் என்கிட்ட பார்த்து அவங்க மூலமாக சிபாரிசு செய்யப்பட்டு இவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. இவங்க பார்க்குறது வந்து கோயம்புத்தூரில் கருமத்தம்பட்டிங்கிற ஒரு இடத்துலேருந்து பார்க்குறாங்க. இப்போ இந்த ஜாதகத்தை வாங்கணுன்னு ஐயா குழந்தை இல்லையான்னு கேட்டாச்சு. ஆமாங்க, குழந்தை இல்லை. சரி, தத்தெடுக்கிற வரைக்கும் போய் வந்துட்டீங்களான்னா? ஆமாம், தத்தெடுக்கிற வரைக்கும் போனோம். டெஸ்டிங் பேபிக்கு ஏதாவது முறையிட்டு அது ஏதாவது போய் முயற்சி பண்ணிக்கலான்னா? டெஸ்டிங் பேபிக்கு நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஐயா. அந்த ஐவிக்யூன்னு சொல்லுவாங்க, அதை உயிரினை எடுத்து வைக்கிறது, அதை எடுத்து பார்த்துமே ரெண்டு மூணு தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சிங்க ஐயா. ஐயா, நார்மலாக குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸோ உயிரினை எடுத்து வச்சு குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, அப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தாய் வழி பாட்டி யாராவது கருப்பாத்தாள்னு யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு எதாவது சமாதி இருக்கான்னு கேட்டேன். அவங்களுக்கு சமாதி எதா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கருப்பாத்தாள்னு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சமாதியெலாம் இல்லை. அவங்க வந்து கொஞ்சம் அருள் வாக்கு இதெல்லாம் சொல்லியிருந்துருக்கிறாங்க. அவங்கள வந்து கும்பிடுவாங்க, எங்கள் அம்மா வழி உறவுகள்லாம் அவங்கள கும்பிடுவாங்க, அருள் வாக்கெலாம் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரி, செல்லாண்டியம்மன் அவங்க அம்மாவழி சாமியா அப்படின்னு கேட்டேன். கரெக்டுங்க ஐயா, எங்கள் அம்மாவழி சாமி செல்லாண்டியம்மன் தான். இது எப்படிங்க ஐயா சொன்னீங்க, அதுக்கும் இந்த ஜாதகத்துக்கு என்ன சம்பந்தம்? ஐயா, உங்கள் அம்மாவழி குலதெய்வமான செல்லாண்டியம்மனுக்கு உங்கள் பெற்ற தாய் காணிக்கை கட்டி வைக்கணும், என் குழந்தைக்கு ஒரு வாரிசை கொடு அப்படின்னு காணிக்கை கட்டி வைக்கணும் இன்னைக்கு. அதே மாதிரியே குருவாயூருக்கு எடைக்கு எடை தானம் கொடுக்குறோம். பிறந்த குழந்தை வளர்ந்த உடனே ஒரு ரெண்டு மூணு வயசு ஆன காலகட்டங்களில் அந்த குழந்தையினுடைய எடைக்கு எடை தானம் கொடுக்குறோம் அப்படின்னு வேண்டிக்கோங்க. என்ன தானம் கொடுக்கன்னு அவர் கேட்குறாரு. குருவாயூரப்பனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியிலேருந்து எதையும் கொண்டு போக முடியாது. கோயிலுக்குள்ளக்க அங்கே என்ன இருக்கோ, அவங்க வச்சுருப்பாங்க துலாபாரம் கொடுக்குறதுக்குன்னு சில பொருட்கள் வச்சுருப்பாங்க, உங்கள் கண்ணில் என்ன படுதோ அந்த பொருளை குருவாயூரப்பனுக்கு தானம் கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் உயிரினை எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். செல்லாண்டியம்மன் எப்படி சொன்னீங்க? எங்கள் அம்மாவழி சாமின்னு. ஐயா, சந்திரன் வந்து தாய், சந்திரன் வந்து தாயார். இந்த ஒம்பது கூடிய சனி அங்கே இருக்கார், அஞ்சாம் இடத்துல இருக்கார். சனி அஞ்சாம் இடங்கிறது செல்லம்னு அர்த்தம். அது போய் சித்திர நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்குது. சனி செவ்வாய் தான் ஆண்டி பாண்டின்னு சொல்லக்கூடியது. அப்போ சந்திரனே அங்கே இருக்கார். அப்போ தாய் வழியில் செல்ல ஆண்டி அம்மன், லக்கணப்படி அது அஞ்சாம் இடம், குலதெய்வமாக தாய் வழி குலதெய்வமாக செல்லாண்டி அம்மனாக தான் இருக்கும். ஆமாம், செல்லாண்டி அம்மன் தான் எங்கள் அம்மாவுடைய குலதெய்வம். அப்போ உங்கள் தாயார் காணிக்கை கட்டி வைக்கணும், எனக்கு ஒரு நல்ல பேரப்பிள்ளையை கொடுன்னு சொல்லி காணிக்கை கட்டி வைக்கணும். குருவாயூரப்பனுக்கு துலாபாரம் கொடுக்கணும். துலாபாரம் ஏன் கொடுக்கணும்னு கேட்குறாரு. ஐயா, துலாம் வந்து தராசு வீடு, துலாம் ராசி சிம்பளே தராசு. இன்னொன்று, குருவாயூர்னு எப்படி எடுத்தீங்கன்னார். இந்த சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதே அவருக்கு விசாக நட்சத்திரத்தில், விசாகம் வந்து குரு, அது வாயு வீடு காற்று வீடு, துலாம் ராசி காற்று வீடு. குரு வாயு வீட்டில் உட்காந்துருக்கு, ரெண்டு தான் வாய், ரெண்டு கூட சந்திரன் அஞ்சில் இருக்கார். அது குருவோட நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். அப்போ குருவாயூர் அப்பனுக்கு துலாபாரம் கொடுக்குறேன்னு சொல்லி காணிக்கை இன்றைக்கே கட்டி வைக்கணும். கட்டி வைக்க உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லி அவங்க காணிக்கை கட்டி வச்சு அதுக்கப்புறம் அந்த கருத்தரிக்கிறதுக்கான முயற்சி எடுத்து இப்போ கரு உண்டான ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு. ஸோ என்னுடைய பரிகாரம் ஒன்று போல் இருக்கவே இருக்காது, சத்தியமாக யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேறு 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 விதமாகத்தான் என்னுடைய பரிகாரம் இருக்கும். மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.